இந்தியாவில் தலை சிறந்த இயற்கை மருத்துவ மையம் ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான் நேச்சர் கியூரன் ஹெல்த் சென்டர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இயற்கையோடு இணைஞ்சுதாங்க வாழ்ந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்துல இனம், மொழி, மதம் இந்த வேறுபாட்டை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம எல்லாருமே வந்து இயற்கைக்கு எதிர்த்துதான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். நாம எந்த அளவுக்கு புதுசு புதுசா கருவிகளை கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு புதுசு புதுசான வியாதிகளை எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இப்படி வர நோய்களில் இருந்து தப்பிக்கிறதுக்காக உடனே டாக்டர்ஸ் கிட்ட ஓடுறோம், மாத்திரை சாப்பிடுறோம், மருந்து சாப்பிடுறோம், சர்ஜரி பண்ணிக்கிறோம். பட் நாம இப்படி சாப்பிடுற எல்லா மாத்திரைகளுக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடையாதா அப்படின்னு நம்ம எல்லாரும் ஏங்கின காலம் போயிட்டு இப்ப நிச்சயமா இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தாச்சு. எஸ், இப்ப முடிவெடுக்கிற காலகட்டத்துலதான் நம்ம எல்லாருமே இருக்கும். அது என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே கெமிக்கல்ஸ் இல்லாம பக்க விளைவு இல்லாத இயற்கை மருத்துவத்துக்கு மாறுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு. முதல்ல இயற்கை மருத்துவம்னா என்ன, அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த இயற்கை மருத்துவ முறையில நோ பில்ஸ், நோ டேப்லெட்ஸ், நோ சர்ஜரி, நோ சிரப். அப்புறம் எப்படிங்க குணமாகும், மேஜிக்லியா குணமாகும் அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயமா இல்லைங்க. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய இயற்கை மருத்துவ முறை தாங்க இதுக்கு காரணம். அது மட்டும் இல்ல, நம்ம லைஃப் ஸ்டைல ஏற்படுற சின்ன சின்ன மாறுதல்கள் இயற்கை மூலமா பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல வருஷமா பலனடைஞ்சிருக்காங்க. எங்க, எப்போ, யாரால, சஸ்பென்ஸ் வைக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே, இதுக்கு மேல வந்து நான் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல. எஸ், எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் தலை சிறந்த இயற்கை மருத்துவ மையம் ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான் நேச்சர் கியூரன் ஹெல்த் சென்டர்ல தாங்க. ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான் சென்னை குன்றத்தூரில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக செயலாற்றும் ஈடு இணையற்ற மருத்துவ சேவை ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான் உங்களை புதிய பரிமாணத்தில் புதுப்பித்துக் கொள்ள ஒரு அரிய மருத்துவாலயம். 15 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்த பசுந்தோட்ட சூழல், ஆரோக்கியம் மிகுந்த இயற்கை வாழ்வியல் முறை, இயற்கை சூழலில் 250 படுக்கையறை வசதிகளுடன் கூடிய மருத்துவாலயம், 2500 சதுரடி பரப்பளவில் யோகாசன கூடம், உடல் வலிமை சேர்க்க சிறப்பான நீச்சல் குளம், ஜெட் ஹைட்ரோதெரபிக்கென்றே நேர்த்தியான நீச்சல் குளம், மூச்சு பயிற்சிக்கு முறையான பயிற்சி கூடம், நடை பயிற்சிக்கு நலன் சேர்க்க நீண்ட நெடும் பாதை, அறிவுலகம் அதிசயிக்கும் நூலகம், ஆரோக்கியத்தை வடிவமைக்க இயற்கை உணவுகளின் சங்கமம், சிறப்பான ஆயுர்வேத நிபுணத்துவம் மிகுந்த சிரோதரா சிகிச்சை, மட் தெரபி என்று அழைக்கப்படும் மண் குளியல் சிகிச்சை, பனானா லீஃப் தெரபி என்று அழைக்கப்படும் வாழை இலை குளியல், சருமத்தை புலிவாக்கும் நீராவி குளியல் சிகிச்சை, உடல் எடையை குறைக்க FIR சிகிச்சை, குடலை சுத்தம் செய்ய கோலன் கிளென்சிங் என்று அழைக்கப்படும் குடல் கழிவு நீக்க சிகிச்சை, உடல் மற்றும் மனம் சார்ந்த நாள்பட்ட நோய்களை ஏடில்லா இயற்கை மருத்துவத்தின் மூலம் போக்குதல், இவை போன்று இன்னும் பல ஒப்பற்ற உன்னதங்களால் ஒருங்கிணைந்த உலகத்தரம் இந்தியாவின் தலைசிறந்த இயற்கை மருத்துவ மையம் ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான், இந்தியாஸ் பெஸ்ட் நேச்சர் கியூர் ஹெல்த் சென்டர். இது ஆரோக்கியத்தின் அடையாளம். குன்றத்தூர் மற்றும் வடபழனியில் 75 வருடங்களாக மருத்துவ சேவையை தன்னோட நேச்சர் கியூர் பவுண்டேஷன் மூலமாக மக்களுக்கு ரொம்ப சிறப்பா தொண்டாற்றியவர் டாக்டர் ராமன் அவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதல்ல அவர்களுடைய மகன் டாக்டர் சுந்தரவேலு அவர்கள் இயற்கை மருத்துவத்துல பல பெரிய சாதனைகளை புரிஞ்சிருக்காரு. இவங்களுடைய தலைமையில இயங்கிக்கிட்டு இருக்கிறதா ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான் நேச்சர் கியூர் ஹெல்த் சென்டர். பக்க விளைவில்லாத இயற்கை மருத்துவம்னா என்ன, அதோடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் தராங்க, இப்படிப்பட்ட நம்முடைய பல சந்தேகங்களுக்கு நேரடியாக விளக்கம் சொல்ல வந்திருக்கிறார் டாக்டர் சுந்தரவேலு அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த இயற்கை மருத்துவ பத்தி நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லிருக்காங்க. என்னுடைய பர்சனல் டவுட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, அவ்வளவு மாத்திரை, அவ்வளவு மருந்து வந்து செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை இல்ல குணப்படுத்த முடியாத ஒரு நோயை வந்து எப்படி வந்து இயற்கை மருத்துவத்தால குணப்படுத்த முடியும், அதுவும் நேச்சருக்கு என்ன அப்படி ஒரு சக்தி இருக்கா என்ன? சூப்பர், நல்ல கேள்வி. அதாவது நான் கேக்குறது என்னதான், அதாவது எந்த கிளி, எந்த குரங்கு, எந்த மானு, எந்த புலி டாக்டர் கிட்ட போச்சு? உங்களுக்கு மட்டும் ஏன் ஊசி கத்தி மாத்திரை எல்லாம் தேவைப்படுது? கிளிக்கோ அதுக்கோ ஒரு வியாதி வந்தனா அது போய் ஒரு இலையை கடிச்சுக்குது, தின்னுடுது, போய் வாழுது. உங்ககிட்ட வந்து ஆபரேஷன் பண்ண நான் சொல்லுச்சு. ஸோ தட் மீன்ஸ் நேச்சர் ஹேஸ் த பவர் டு கியூர். இயற்கைக்கு உங்களை குணப்படுத்துற சக்தி கண்டிப்பா இருக்கு. நம்ம வந்து என்னன்னா, நம்ம அவசர கதி எல்லாமே. சி, இப்போ ஒரு கிரானிக் ஏல்மெண்ட், ஒரு கால் உடைஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்ப அவரு அந்த டாக்டர் தான் கட்டு ஓட்டு போட்டு எல்லாம் பண்ண முடியும். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்க உங்க உடம்புக்கே ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டு, இயற்கையா உண்டு. இதை பயன்படுத்தாம அது அதுக்கு தலைவலினா ஒரு மாத்திரை, தலைவலினா காஃபின்னு சொல்லுவாங்க,
அல்லது காஃபி வந்து தலைவலி எதனா குணப்படுத்துமா? கண்டிப்பா கிடையாது. யூ ஆர் ப்ரோக்ராம்ட் இன் டு பிலீவிங் சர்டன் திங்ஸ். அதனால இயற்கை மருந்து இயற்கைக்கு கண்டிப்பா குணப்படுத்துற சக்தி உண்டு. உடல் பருமரா இனி இல்லை. No injection, no pills, no surgery. 100% பக்க விளைவு இல்லா இயற்கை மருத்துவம். யோகா, FIR தெரபி, ஸ்டீம் தெரபி, ஸ்விம்மிங், அக்வாட்டிக் யோகா, கோலன் கிளென்சிங், ஹெர்பல் ஜூஸ் ஃபாஸ்டிங் டயட் மூலம் உங்கள் உடலில் தங்கியுள்ள தேவையற்ற கொழுப்பு மற்றும் கழிவுகளை நீக்கி கச்சிதமான உடல் எடையை பெற ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான், இந்தியாஸ் பெஸ்ட் நேச்சர் கியூர் ஹெல்த் சென்டர். இது ஆரோக்கியத்தின் அடையாளம். குன்றத்தூர் மற்றும் வடபழனியில். டாக்டர், இந்த நேரத்தில் நான் கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். எந்த மருத்துவத்துறை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாத்திரையோ இல்ல இன்ஜெக்ஷனோ இருக்கு. ஆனா இயற்கை மருத்துவத்துறையில வந்து இந்த மாத்திரைகள் இன்ஜெக்ஷன் எதுவுமே இல்லாம வந்து கியூர் பண்றீங்க, அது எப்படி சாத்தியமாகும்? இயற்கை மருத்துவத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவான், பாடியில இருந்து வேஸ்ட் ரிமூவல் ஃப்ரம் த பாடி, தட் இஸ் டாக்ஸிக் வேஸ்ட் ரிமூவல் ஃப்ரம் த பாடி, அதாவது உடல்ல இருக்கிற கழிவுகள் நீக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் இஸ் ஆக்சிஜனேஷன். ஆக்சிஜனேஷன் பிகாஸ் அந்த ஆக்சிஜனேஷன்ன்றது ஆக்சிஜன் தான் உங்க செல்ஸ், யுவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். அந்த செல்லுக்கு சாப்பாடு வந்து ஆக்சிஜன் ஒன்லி, அதை எடுத்துட்டு போற கேரியர் வந்து வாட்டர். வாட்டர் எங்கடா உடம்புல வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிளட் இஸ் 82% வாட்டர். சோ இதை நீங்க உள்ள உடம்ப ஒழுங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த செல்ஸ் ஆக்சிஜன் ஆக்சிஜனேஷன் எப்படி ஆகும்னா ஒண்ணும் இல்லை, ஒழுங்கா மூச்சு விட்டா போதும். இந்த மூச்சு விடுறதுதான் நம்ம யாருமே ஒழுங்கா செய்யறதில்ல. அதுதான் இங்க ஸ்ட்ரக்சர்ட் பிரீத்திங். பழைய காலத்துல வந்து பிராணயாமம்னு சொல்லுவாங்க, அந்த பிராணயாமம் அதை கத்துக் கொடுப்பாங்க. பண்ணும்போது ஒரு ஒரு செல்லும் எனர்ஜைஸ் ஆகும், ஆக்சிஜனேட் ஆகணும். மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசிட் ரிமூவல் ஃப்ரம் யுவர் பிளட் பாடி, அது நடக்கணும். அது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா நம்ம போட்டு கழுவி எல்லாம் எடுக்க முடியாது. பிரெத்ல இருந்து நீங்க வென் யூ லீவ் அவுட் கார்பன் டை ஆக்சைடு, நீங்க உள்ள காத்து எடுத்து உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அந்த சென்று போன காத்து வரும்போது அந்த உடம்புல இருக்கிற அசிடிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகுது. இன்ஃபேக்ட் இது ஒரு பெரிய அதிசயமான விஷயமா தெரியும் உங்களுக்கு எல்லாம், அதிசயமா இருக்கும். ஃபேட், உடம்புல இருக்கிற ஃபேட் வந்து உடம்பை விட்டு எப்படி போகுதுன்றது தெரியுமா உங்களுக்கு? நீ எல்லாம் யூரின் மோஷன் ஸ்வெட்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசன்ட் ஸ்டடி வேர்ல்டு வைடு அடிலைட் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், அதுல அங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா 86% ஆஃப் த ஃபேட் இஸ் பீங் பிரெத்ட் அவுட். அப்போ பிரீதிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாத்துங்க. நம்ம முன்னோர்கள் வந்து வெறும் பிராணயாமம் பண்ணு, நல்லா ஒரு யோகம் பண்ணுன்னு சொன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி எப்படியோ பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க அதுதான் பண்றோம். ஃபர்ஸ்ட் வேஸ்ட் ரிமூவல், செகண்ட் இஸ் ஆக்சிஜனேஷன், தேர்ட் இஸ் ஆசிட் ரிமூவல் த்ரூ பிரெத், கார்பன் டை ஆக்சைடு, தட் இஸ் குட் பிரீத்திங். ஃபைனலா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இங்க வரும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க, பிகாஸ் த அட்மாஸ்பியர் இஸ் சோ குட், எல்லாமே நல்லா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா தி கெட் கியர்டு. இன்னொன்னு காரணம், நீங்க சொன்னதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 99% ஆஃப் தி டிசீசஸ் இன்னைக்கு இருக்குது பாத்தீங்கன்னா யூ கேனாட் கால் இட் டிசீஸ், இட் கேன் பி கால்ட் அஸ் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ். ஸோ இப்போ இது நீங்களாம் வர வச்சுக்கிறது, ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடலவா, டைமுக்கு தூங்கல, டைமுக்கு கண்டதை சாப்பிட்டேன், இப்படி எல்லாம் வரும்போது இங்க வந்து உங்க வாழ்க்கை முறையே மாத்திருவாங்க. காத்தால 6 மணிக்கு எழுப்புவாங்க, எழுப்பின வரைக்கும் 7, 8, 9 மணி வரைக்கும் நீங்க ஒரு செட் ப்ரோக்ராம்ல போகும்போது நீங்க அப்படியே உடம்பு மனசு எல்லாம் லைட்டாக கிளியர் ஆகும்போது உடம்பு இருக்க வேஸ்ட் ரிமூவ் ஆகும், எவ்ரி திங் பிகம்ஸ் ஃப்ரெஷ் அண்ட் யூனோ ரிஜூவினேட்டட். ஸோ தட் இஸ் அப்படிதான் நேச்சுரோபதியில ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது, கொடுத்துட்டு இருக்கிறோம். சிரோதரா, பாரம்பரியமிக்க சிரோதரா சிகிச்சையானது நமது நரம்பு மண்டலத்தை சீராக்குவதுடன் இரத்த ஓட்டத்தையும் சீராக்கி பிபி மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் நாள்பட்ட வலிகளிலிருந்து நிவாரணம் பெறவும் இந்த சிரோதரா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. டாக்டர், இந்த கொலான் கிளென்சிங் அப்படிங்கறத வந்து நம்ம எதுக்காக பண்றோம், அதுடைய யூஸ் என்ன, அது என்னென்ன வியாதி எல்லாம் வராம தடுக்கும்? சரி, பேசிக்கா வந்து கொலான் கிளென்சிங்ன்றது வந்து எப்படின்னா முதல்ல குடல்ல இருக்கிற கழிவுகள், அதாவது அகற்றப்பட வேண்டிய கழிவுகளை எடுக்கும். இது எதுக்கெல்லாம் பெனிஃபிஷியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க, பவுல் மூவ்மெண்ட் போரா இருந்ததுன்னா அதுக்கு பேர் இது. அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ட்ரபுள் நிறைய பேர் அவஸ்தப்படுவாங்க. இன்டைஜஷன், அதாவது அஜீர்ண கோளாறு, அதுக்கு ரொம்ப நல்லது. அசிடிட்டி, ஏன் அதே மாதிரி ஸ்லீப்லெஸ்னஸ், சில பேர் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தா என்ன தூக்கம் இங்கே நினைச்சு நிற்பீங்க, இங்கே ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். சில பேருக்கு வேர்ம்ஸ் இருக்கும், வேர்ம்ஸ் வந்து இந்த மாத்திரை மருந்தெல்லாம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனோட முடிஞ்சு போச்சு, இந்த இதில் வேலை செய்யாது. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா சீன் 1 அடி 1.5 அடி புழு எல்லாம் வரும், வேர்ம்ஸ், பாராசைட்ஸ்,
தலை வரும். அதே மாதிரி மைக்ரைன் இந்த ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியல். அதே மாதிரி ஃபெட்டிக் ஆர் வடியூஸ் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து இந்த கொலான் ஒரு காரணமாக இருக்கும். கொலான் கிளென்ஸ் பண்ணால் நல்லா அறிமுக பண்ணலாம். அதே மாதிரி உடலில் இருக்கிற நாள்பட்ட கழிவுகள், நாள்பட்டனா 20 வருஷம் நாத்தடிச்சு நிகழ்வு, சில பேர் பார்த்தீங்கன்னா பிரெத்து இதாக வரும். அதுக்கு ரீசன் பார்த்தா வந்து இந்த குடல் சேர்த்து வச்சிருக்கிற ஆளுக்கும் அசிங்கமும் தான் இருக்கும். கொலான் கிளென்சிங் எதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும், அதெல்லாம் தடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப காமனாக இருக்கிறது இந்த அப்பன்டிசிட்டிஸ் ப்ராப்ளம். ஒரு பெரிய ஆளுநர் இருப்பான், நல்லா பணக்காரனா இருப்பான், கடைசியா பார்த்து அப்பன்டிசிட்டி சாப்பிடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலான்ல ஒரு குடல் வாழ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் ஒரு இது தங்கிடுச்சுன்னா அடுத்து தான் எடுக்கணும். ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று கொலான் கேன்சர், தட் இஸ் ஆல்சோ பிகமிங் வெரி காமன் தீஸ் டேஸ் பிகாஸ் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப மாறி போச்சு. கண்ட நேரத்தில் சாப்பிட்றது கொள்றது இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, நானே நிறைய கேசஸ் பார்க்குறேன். அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, அதுக்கு நல்லது. அதே மாதிரி ஜென்ரல் ஓவரால் ஒரு ஜென்ரல் ஹெல்த்துக்கு இட் இஸ் வெரி குட். அதாவது இன்னைக்கு இருக்கிற மாடல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் மாடர்ன் லைஃப்ல கொலான் ரியலி கொலான் கிளென்சிங் ஹெல்ப்ஸ் யூ. கொலான் கிளென்சிங்ல இன்னொரு ஒரு பெனிஃபிட் நீங்க பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் லேடிஸ் வுட் லவ் இட், இட் வில் ஃபிளாட்டன் யுவர் டம்மி ஆல்சோ. அதாவது ஏஜ் ஓல்டு வேஸ்ட் இருக்கு இல்லையா, சில பேர் நம்ம பார்ப்போம் 2.5 கிலோ ஒரு செஷன்ல தான் போவோம். தட் மீன்ஸ் யூ பீன் ஹோல்டிங் ரொம்ப காலம் சேமிச்சு வச்சு கழுவி இருந்ததுன்னா போகும்போது யூனோ இட் பிளாட்டர்ஸ் தி டம்மி ஆல்சோ, ரிலீஸ் கான்ஸ்டிபேஷன் அண்ட் அதை அந்த பிரச்சனைலாம் தீரும். ஸோ இட் இஸ் குட் ஃபார் தட் ஆல்சோ. எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் எல்லா டிசீஸ்க்கான எல்லாத்தையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இது நம்ம ஊரில் ரொம்ப காலமாக இருக்கு. நம்ம நாட்டில் 1000 வருஷமா 100 வருஷமா செஞ்சிட்டு இருந்தது தான் நீங்கள் இந்த கழிவு நீக்கத்தில் தான் உங்க இது பேதி மருந்துன்னு ஒன்று கொடுப்பாங்க, உங்க பாட்டி விளக்கெண்ணு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொடுக்குற பழக்கம்லாம் போயிடுச்சு, அதனால இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் விஷயம். நம்ம ஊர்ல இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, சோ இந்த கொலான் கிளென்சிங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா வந்து அதுக்கு உங்களுடைய சென்டர்லயே ஸ்டே பண்ணுமா இல்ல அவுட் பேஷண்ட் கூட வந்து எடுத்துக்கலாம்? இல்ல, கொலான் கிளென்சிங் வந்து எப்படின்னா ஓபியா கூட வரலாம். ஓபி இன் அவுட் பேஷண்ட் இன் பேஷண்டா ரெண்டும் பண்ணுவோம். அவுட் பேஷண்டா வரும்போது 2500 ரூபா வாங்குவாங்க, இன் பேஷண்ட்டுக்கு 2000 ரூபா வாங்குவாங்க. நான் வந்து கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, பேர் சொல்லக்கூடாது, அவங்க பாத்தீங்கன்னா 9000 ரூபா வாங்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்க ரெண்டு பேர் தான் பண்றோம். எங்க இதுல பாத்தீங்கன்னா பிஸியா இருக்கும் ஃபுல்லா எல்லாமே. இன்னொன்னு எங்க தெரப்பிஸ்ட் எல்லாமே ஒரு ஒருத்தரும் 1000 கொலான் கிளென்சிங் மேல பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள். That's really great, doctor. நீங்க சொல்றது பார்த்தனா கூட நம்ம ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைச்சோம், பட் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். கோலன் கிளென்சிங் வெளிநாடுகளில் மிக பிரபலமான கோலன் கிளென்சிங் என்று அழைக்கப்படும் குடல் கழுவு சிகிச்சையானது இப்போது நமது சென்னையில் இந்தியாவின் தலைசிறந்த இயற்கை மருத்துவமனை ஸ்டெர்லிங் ஆயுஷ்மானில் அளிக்கப்படுகிறது. நமது குடலில் தங்கியுள்ள கழிவுகளை நீக்கி ஜீரண மண்டலத்தை புதுப்பிக்கிறது. இதனால் நமது உடல் எடையை குறைக்கவும், தொப்பை நீங்கவும், இரத்த ஓட்டம் சீராகவும், நினைவாற்றல் பெருகவும், தூக்கமின்மையிலிருந்து விடுபடவும், உடல் புத்துணர்வு பெறவும் இச்சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான் சென்னை குன்றத்தூரில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக செயலாற்றும் ஈடு இணையற்ற மருத்துவ சேவை உங்களை புதிய பரிமாணத்தில் புதுப்பித்துக் கொள்ள ஒரு அரிய மருத்துவாலயம், ஒப்பற்ற உன்னதங்களால் ஒருங்கிணைந்த உலகத்தரம், இந்தியாவின் தலைசிறந்த இயற்கை மருத்துவ மையம் ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான், இந்தியாஸ் பெஸ்ட் நேச்சர் கியூர் ஹெல்த் சென்டர். இது ஆரோக்கியத்தின் அடையாளம். குன்றத்தூர் மற்றும் வடபழனியில் டாக்டர், 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ரொம்ப காமன் பிரச்சனை ஆயிருச்சு. இந்த ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து சஃபர் ஆகுங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க பெயின் கில்லர்ஸ் தயம் இது கூடவே தான் உயிர் வாழ்ந்துட்டே வராங்க. சோ அவங்களுக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை இருக்கா இயற்கை மருத்துவம் மூலமாக? கண்டிப்பா இருக்குமா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா as I told you, இன்னர் பாடி, நாங்க சொன்ன டெரைன் தியரின்னு சொன்னேன். டெரைன் தியரி வந்து உள்ள பாடி வந்து பாசிட்டிவா இருக்கணும். as I told you, உங்க பிளட் வந்து 7.35 to 7.45 இருந்ததுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து எந்த விதமான தேய்மானம் இருக்காது. அது மட்டும் இல்ல, நம்ம தவறான உணவு பழக்க வழக்கங்களால கூட இந்த மாதிரி அந்த அர்த்ரைட்டிஸ் வரும். ஸோ அதனால நம்ம இங்க உணவு பழக்க வழக்கம் மாத்துவோம், இன்னொன்னு பாடியை அல்கலைஸ் பண்ணுவோம், இன்னொன்னு எஃப்ஐஆர் தெரப்பி வந்து பெயினை வந்து நல்லா யூஸ் பண்ணும். ஸோ நேச்சுரலாக அப்படி இன்னொன்று வாழ்க்கை முறை மாறும்போது கண்டிப்பாக இதுக்கு இது. நாங்கள் நிறைய பேர் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் போகிற கேஸ் எல்லாம் கூட வந்து நல்லா போகிறவங்கலாம் நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா இந்த உணவு பழக்க வழக்கம், அதாவது இயற்கை மருத்துவத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், உணவே மருந்து மருந்தே உணவுன்வான். அதாவது ஃபுட் இஸ் தை மெடிசன், மெடிசன் இஸ் தை ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது மருந்தை தனியாக சாப்பிட்றதில்ல,
இந்த உணவுலயே தான் ஒன்னத்தை சாப்பிடணும். அந்த மாதிரி வரும்போது வாழ்க்கை முறையை உணவை சுத்தி மாத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வியாதியே வராது. நீங்க இப்ப சொன்னீங்க இந்த மூட்டு மாற்று சிகிச்சை பத்தி சொன்னீங்க இல்லையா, சோ அந்த லெவலுக்கு போனவங்களை கூட இயற்கை மருத்துவம் மூலமா கியூர் பண்ண முடியுமா? இல்ல, அந்த அளவுக்கு போனவங்கன்னா அதாவது ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு டிஃபரெண்ட் பர்சன். ஓகே, சோ அந்த மாதிரி வரும்போது நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது. பட் நாங்க பார்த்த வரைக்கும் இந்த வலி வலின்னு வந்து துடிச்சு வர்றவங்க எல்லாம் வலி இல்லாம போறதெல்லாம் நான் பாத்துருக்கோம். யூனோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃப்ரம் கேஸ் டு கேஸ் பேசிஸ். எல்லாருக்கும் அப்படின்னு ஒரேடியா சொல்லக்கூடாது. இட் இஸ் பாசிபிள். FIR தெரபி ஆனது உடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான கலோரிகளை குறைக்க உதவுகிறது. உடல் எடையை குறைப்பதற்கும் தொப்பை நீங்கவும் இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் முக்கிய சிகிச்சையாக அளிக்கப்படுகிறது. நமது உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற கொழுப்பு மற்றும் கழிவுகளை நீக்க இந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உடல் பருமனா இனி இல்லை. No injection, no pills, no surgery. 100% பக்க விளைவு இல்லா இயற்கை மருத்துவம். யோகா, FIR தெரபி, ஸ்டீம் தெரபி, ஸ்விம்மிங், அக்வாட்டிக் யோகா, கோலன் கிளென்சிங், ஹெர்பல் ஜூஸ், ஃபாஸ்டிங் டயட் மூலம் உங்கள் உடலில் தங்கியுள்ள தேவையற்ற கொழுப்பு மற்றும் கழிவுகளை நீக்கி கச்சிதமான உடல் எடையை பெற ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான், இந்தியாஸ் பெஸ்ட் நேச்சர் கியூர் ஹெல்த் சென்டர். இது ஆரோக்கியத்தின் அடையாளம். குன்றத்தூர் மற்றும் வடபழனியில். டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா இந்த வொர்க் பிரஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன். இன்ஃபேக்ட் இப்ப வீட்டுக்கு போற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே உங்க மனைவி குழந்தைகள் கிட்ட அப்படி ஒரு எரிஞ்சு விடுற அளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இதுக்கு வந்து இயற்கை மருத்துவத்துல ஏதாவது ஒரு மருந்து இருக்கா? கண்டிப்பா, இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தானே. நம்ம வந்து தானா தேவையில்லாத வேலைப்பழு, நீங்க வேலைப்பழுவை வீட்டுக்கு கேரி பண்ணுவீங்க. சோ மெனி அதர் யூனோ டைம் பவுண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஷெட்யூல்ஸ், யூனோ யூ ஆர் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் டைம், அந்த மாதிரிலாம் வரும்போது இது. பட் இந்த என் இயற்கை மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம்னா, மருந்து எதுவும் கொடுக்க போறதில்ல. யூ வில் ரெகுலேட் யுவர் லைஃப் ஸ்டைல். இப்போ இத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, இப்படி எல்லாம் வரும்போது நீங்க அங்க எங்க இடத்துலயே வந்துடும் போது, அது இல்லாம இந்த பர்ஜிங் வேஸ்ட் ரிமூவல் ஃப்ரம் த பாடி, அது பண்ணும்போது இந்த FIR தெரபி, அப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல ஒரு அக்வாட்டிக் யோகான்னு ஒன்று பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 3 தரம் யோகா, யோகானா ஸ்ட்ரெயினஸ் யோகாலாம் இல்லை. அது மாதிரிலாம் பண்ணும்போது ஆக்சிஜனேட், உடம்பு வந்து செல்ஸ் ரிஜுனேட் ஆச்சுனாவே ஆள் வந்து நல்லா இருப்பாங்க, ஹெல்த்தியா இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்காது. இன்னொன்று ஒரு தெரிஞ்சுங்க, செல்லு நல்லா இருந்ததுன்னா தெர் இஸ் அ யூனோ ஸ்டடி வித் சேஸ் லிவரை வந்து பாதியா கட் பண்ணா 45 நாள்ல வளர்ந்துடுறான். சோ இட் இஸ் எ ட்ரூத். இது ஒண்ணு கதெல்லாம் இல்ல. லிவர் கட் பண்ற லிவர் வளரும்னா செல்ஸ் ரினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா ஆர்கன்ஸ் வந்து நல்லா ரினியூ நல்லாவே இருக்கும். சோ அந்த மாதிரிதான் நீங்க உள் உடம்பு நல்லா வச்சுட்டா இதெல்லாம் நல்லா வரும். அதை நம்ம இங்க இயற்கை வரும்போது இதெல்லாம் தான் பண்ணுவோம். யோகா 15 ஏக்கர் நிலப்பரப்பில் இயற்கையான சூழலில் யோகா பயிற்சி மையம் மற்றும் பிரணயாமம் என்று அழைக்கப்படும் மூச்சு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் உடல் உறுப்புகள் மற்றும் ஜீரண மண்டலம் மற்றும் இரத்த ஓட்டம் சீராக இயங்கவும் உடல் எடையை குறைப்பதிலும் உங்கள் வலி மற்றும் நோயிலிருந்து நிரந்தரமாக விடுபடவும் இந்த யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது. உடல் மட்டுமின்றி உங்கள் உள்ளமும் புத்துணர்வு பெறும். இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாயிடுச்சு. இந்த மாதிரி கண்ட ஃபுட்லாம் சாப்பிட்றதால கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆயிட்டு ரொம்ப அவதிப்படுறாங்க நிறைய பேர். இந்த கிட்னி ஸ்டோனை வந்து இயற்கை மருத்துவ முறையில கரைக்க முடியுமா? ரொம்ப அழகா, அதாவது 100க்கு 100 யாருமே உங்களுக்கு வந்து உத்தரவாதம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்க எவ்வளவு பேருக்கு சிறுநீரக கல்லுன்னு சொல்லுவாங்க, அதாவது கிட்னி ஸ்டோன்ஸை வந்து ரொம்ப ஈஸியா கரைச்சி அனுப்புவோம். ஒரு 5 நாள் ட்ரீட்மெண்ட் இருக்கும், 5 நாள் இருந்து ரெசிடென்சியலா இருக்கும், இல்ல 10 நாள் இருக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப மோசமா இருந்தா எங்களை பொறுத்தவரை நாங்க பார்க்கும்போது 3 CMs 4 CMs அந்த மாதிரி கல்லெல்லாம் கரைச்சி ரொம்ப ஈஸியா கரைச்சி அனுப்பிச்சிடறோம். இன்னொன்னு, இதுக்கு வந்து லித்தோட்ரிப்சி ஆப்ரேஷன் அது இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லாம இயற்கையா ரொம்ப சாதாரணமா ஒரு அந்த கல்லை கரைக்கக்கூடிய சில உணவுப் பொருட்களை கொடுத்து அந்த யோக முறையில உங்களை மூச்சு பயிற்சி பண்ணி கண்டிப்பா கரைச்சி அனுப்புவோம். எல்லா ஸ்டேஜ்லயும் கரைக்க முடியும். எல்லா ஸ்டேஜ்லயும், இதுல என்ன ஸ்டேஜ்ன்றது ஒண்ணும் இல்ல. எவ்வளவு பெரிய கல், சின்ன கல்லா பெரிய கல்லான்றதுதான். சின்ன கல்லா இருந்தாலும் பெரிய கல்லா இருந்தாலும் கரைச்சிடலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நாங்க பார்த்த வரைக்கும் நாங்க நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க பார்த்து பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. கண்டிப்பா அஷோர்டா குறைச்சிருக்கிறோம். உங்களுக்கு இன்னொன்னு, மத்த இதுல இருக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையில இருக்கக்கூடிய ஒரு வலி, செலவு, அதர் ப்ராப்ளம்ஸ், அதர் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாம இயற்கையா சும்மா வரீங்க, ஜாலியா ஒரு ரிசார்ட்ல இருக்கிற மாதிரி தங்கிட்டு 5 நாள்ல உங்க வியாதியும் சரி பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நல்லது தானே? நிச்சயமா டாக்டர். How about the cost?
காஸ்ட் ரொம்ப கம்மி. அதாவது எங்க இதுல வந்து எந்த டிசீஸ் ஒரு நார்மல் டிசீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 நாள் பேக்கேஜ் எடுத்து 6,750 ரூபா ஆகும். 6,750 ரூபால உங்களோட ஸ்டே, ரூமு, ஃபுட்டு, 3 வேளை ஃபுட்டு, 3 வேளை எஃப்ஐஆர் தெரப்பின்னு ஒன்று பண்ணுவாங்க அது, அப்புறம் 3 வேளை யோகா, ஒரு அக்வாட்டிக் யோகான்னு ஒன்று ஸ்விம்மிங் பூலில் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் தெரப்பின்னு ஒன்று கொடுப்போம், பாடி அல்கலைஸ் பண்ணுறதுக்காக ஹெர்பல் வாட்டர் ஒன்று கொடுப்பாங்க. இது எல்லாம் சேர்த்து 6,750 ரூபா தான். இது ஏன்னா இது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்றதுனால ரன் பண்ண முடியுது. இல்லைன்னா இவ்வளோ பெரிய வசதி, இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எங்களால் ரன் பண்ண முடியாது. வாழை இலை குளியல், பனானா லீஃப் தெரப்பி என்று அழைக்கப்படும் வாழை இலை குளியலானது சிறுநீரக கோளாறு மற்றும் நச்சு கழிவுகளை நீக்குவதற்கு சிறந்த சிகிச்சையாக செய்யப்படுகிறது. ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான் சென்னை குன்றத்தூரில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக செயலாற்றும் ஈடு இணையற்ற மருத்துவ சேவை உங்களை புதிய பரிமாணத்தில் புதுப்பித்துக் கொள்ள ஒரு அரிய மருத்துவாலயம், ஒப்பற்ற உன்னதங்களால் ஒருங்கிணைந்த உலகத்தரம், இந்தியாவின் தலைசிறந்த இயற்கை மருத்துவ மையம் ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான், இந்தியாஸ் பெஸ்ட் நேச்சர் கியூர் ஹெல்த் சென்டர். இது ஆரோக்கியத்தின் அடையாளம். குன்றத்தூர் மற்றும் வடபழனியில். இந்த தலைவலியும் வயிற்று வலியும் வந்து தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா தலைவலி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெயின் கில்லர் மாத்திரை போட்டு 1/2 மணி நேரத்துல போயிடும். பட் இந்த ஒற்றை தலைவலியால சஃபர் ஆறவங்க எல்லாம் என்ன பண்ணா, அவங்களுடைய வாழ்க்கையே வந்து இந்த மாத்திரையோடயே போயிடுது. அதுக்கு வந்து இந்த இயற்கை மருத்துவத்துல ஏதாவது ஒரு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்குமா. இதெல்லாமே இந்த விஷயம் நீங்க சொல்றது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் தான். வி டோன்ட் ரியலி எக்ஸப்ட் குரானிக்கா ஏதாவது ஜெனட்டிக்கா ஏதோ ஒரு யூனோ கான்ஜெனிட்டல் சம்திங் யூனோ இம்பாக்ட் இன் யுவர் பாடின்னு இல்லாததோட இதெல்லாம் நம்மளா சேர்த்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய விஷயம் வந்து யூ ஆர் ப்ரோக்ராம் டு பிலீவ். அதாவது ஒரு தலைவலி வந்தா ஒரு காஃபி குடிச்சா சரியா போகும்ன்றாங்க. காஃபி குடிச்சா எப்படி தலைவலி சரியா போகும்? அதே மாதிரி ஒரு தலைவலி வந்தா ஒரு மாத்திரை எடுங்க அப்படின்னு உங்களை ப்ரோக்ராம் பண்ணிடுறாங்க. ஒரு அதனால நீங்க தலைவலி வந்தா ஒரு மாத்திரை எடுங்க உள்ள போடுங்கன்னு கத்து வச்சுட்டு இருக்கீங்க. இது உள்ள ப்ரோக்ராம் ஆனா ஆக்சுவலா இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா இப்ப நீங்க பல காலத்துல எல்லாம் வந்து ஒரு வியாதி ஒரு ஏதோ ஒரு வந்ததுன்னா சாப்பிடாம பட்டினியா கிடந்தா போதும், இல்ல ரசம் சாதம் சாப்பிடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா சிம்பிள் மெத்தட்ஸ் ஆர் தேர். எங்களுக்கு வரும்போது உள்ள வந்து எஃப்ஐஆர் தெரப்பின்னு ஒண்ணு இருக்கும். அதுல அது மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் செஷன்ல 1 லிட்டர் வேர்வைன்றது நீர், கெட்ட நீர் கூட வந்து சேர்ந்திருக்கும். அந்த கெட்ட நீர் வெளில வந்ததுனா கூட உடனே ரிலீஃப் ஆகும். நீங்க வேர்க்கலன்னு ஆவி பிடிக்கிறது நிர்மலாம் பண்றீங்கல்ல, இதுல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்க கெட்ட நீர் வந்த உடனே இந்த மாதிரி இது போறதெல்லாம் நாங்க பாக்குறோம். சைனஸ், வெரி சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ஏபிள் டு கியூர், இட்ஸ் பாசிபிள். ஸ்டீம் தெரபி, நீராவி குளியல் சிகிச்சையானது உடல் எடையை குறைப்பதற்கும் நமது உடலில் தேங்கியுள்ள கழிவு நீரை வெளியேற்றவும், தோலில் உள்ள இறந்த செல்களை வெளியேற்றி உடல் ஆரோக்கியம் மற்றும் புத்துணர்வு பெறவும் ஸ்டீம் தெரபி செய்யப்படுகிறது. ஹாய், ஐம் திலக். தூக்கமின்மை, இன்சோம்னியாவால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அது என்னாச்சுன்னா என்னுடைய ஃபிட்னஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கெடுத்தது. ஐ கேம் டு ஆயுஷ்மான், வந்து இங்க ஒரு 10 டேஸ்ல என்னுடைய தூக்கமின்மைக்கும் நல்ல பலன் கிடைச்சது. அட் த சேம் டைம் ஐ ஹேட் த ரியல் தெரபி ஃபார் மை ஃபிட்னஸ் ப்ரோக்ராம். இங்க இருக்கவங்க எல்லாம் நல்லா கவனிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இங்க எல்லாமே வந்து நேச்சுரல் தெரப்பி தான் கொடுக்குறாங்க. நோ மெடிசன் அண்ட் நோ இன்ஜெக்ஷன்ஸ். ஐம் வெரி ஹாப்பி அபவுட் ஆயுஷ்மான். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. உடல் பருமனா இனி இல்லை. நோ இன்ஜெக்ஷன், நோ பில்ஸ், நோ சர்ஜரி, 100% பக்க விளைவு இல்லா இயற்கை மருத்துவம். யோகா, எஃப்ஐஆர் தெரபி, ஸ்டீம் தெரபி, ஸ்விம்மிங், அக்வாட்டிக் யோகா, கோலன் கிளென்சிங், ஹெர்பல் ஜூஸ் ஃபாஸ்டிங் டயட் மூலம் உங்கள் உடலில் தங்கியுள்ள தேவையற்ற கொழுப்பு மற்றும் கழிவுகளை நீக்கி கச்சிதமான உடல் எடையை பெற ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான், இந்தியாஸ் பெஸ்ட் நேச்சர் கியூர் ஹெல்த் சென்டர். இது ஆரோக்கியத்தின் அடையாளம். குன்றத்தூர் மற்றும் வடபழனியில். Hi, my name is Trupti. I am an engineer. Being an engineer, it's a very stressful life. Being here, it was complete satisfaction. I felt relief from my stress and I've also reduced my weight and my skin has started glowing. Being part of this nature, it's such a wonderful experience here. I really enjoyed being here because it was fun. All the experiments, all the processes what they have taken is all natural and fun based. So it was very enjoyable. I enjoyed a lot. Thank you. ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான் சென்னை குன்றத்தூரில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக செயலாற்றும் ஈடு இணையற்ற மருத்துவ சேவை
உங்களை புதிய பரிமாணத்தில் புதுப்பித்துக் கொள்ள ஒரு அரிய மருத்துவாலயம். ஒப்பற்ற உன்னதங்களால் ஒருங்கிணைந்த உலகத்தரம், இந்தியாவின் தலைசிறந்த இயற்கை மருத்துவ மையம் ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான், இந்தியாஸ் பெஸ்ட் நேச்சர் கியூர் ஹெல்த் சென்டர், நம்பர் 72 குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் ஹைரோட், புதுப்பேடு, சென்னை 69, நம்பர் 3 செகண்ட் ஃபுளோர், தோஷி கார்டன் ஷாப்பிங் மால், ஆப்போசிட் டு வடபழனி பஸ் டெப்போ, வடபழனி, சென்னை 26. போன் 3500-6070-99623-31555. இது ஆரோக்கியத்தின் அடையாளம்.